பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொன்னோமோ அவன் கழுத்துக்கு மாலைய போட்டு என் கழுத்துக்கு கட்டி கொண்டு வந்துட்டான் உன் தங்க. அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஆனா அந்த வக்கீலால எனக்கு என்னைக்குமே ஆபத்து. அறியாதா எனக்கு நிம்மதி. கௌரி நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் இன்னும் தாலி பாக்கியம் கிடைக்கல. அவளுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தையும் கெடுத்துடாதீங்க. அவளுக்கு பாக்கியம் எனக்கு படுகொழி. அந்த பயங்கரத்துல ஒரு துளிய உன் தங்க அவங்க கிட்ட சொன்னா போதும் எனக்கு தூக்கம் வேணாம். என் தங்கச்சி உங்களை நித்தியம் காட்டி கொடுக்க மாட்டான். என்ன நம்புங்க நான் இப்பவே போறேன். உன் புருஷன் கிட்ட எதையும் சொல்லாதேன்னு அவ கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறதான். உண்மையை சொல்ல அவ வாய திறந்தா அதை கேட்கறதுக்கு ரவி இருக்க மாட்டான். அவன் பிணந்தாய மல்லிகா. அக்கா அக்கா மல்லி மல்லிகா அக்கா என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதிக்கு நடக்கிற மாதிரி நடந்துச்சிருக்க. நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்டேன் அது உன்னே போதும். ஆனா எனக்கா மல்லிகா நீ ஊமையா இருக்கணுமா. நீ ஊமையா இருக்கணும். என்ன நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தா பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனோ அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம். மல்லிகா கையில பழத்தட்டு தலையில பூக்கட்டு இந்த கோலத்தோட உன்னை யாரும் வர சொன்ன இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டில போடு. வைத்தியமே நீ பேசினாலே பால் சென்று உன் கண்ணத்திலே பழம் இன்னும் உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? என்ன நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க தொடக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம் துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருப்போம். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கி வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி. ஆஹா நீ மிக நன்றாக நடிக்கிற. என்ன மேடை? நீ மட்டும் இனிமே நடனம் நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இத கூடவா நீங்க சொல்லணும். நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை அந்தப்புறம் ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இது எல்லாம் ஆள ஒரு இளவரசனை. போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கறியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே போங்க. இதோ வேண்டாம் வேண்டாம். வெக்கமா? இல்ல கோபம். உங்களோட நான் பேச மாட்டேன்.
இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம், அங்க போகலாமா? மனைவி கேட்கணும், உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம், நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். மல்லிகா, இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா, எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ என் நீலா பாடி கேட்டது இல்லையா?
எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், இங்க பாடக்கூடாது. சரி, எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவான். அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பாத்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சதேன் பாரு அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிக்கு. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா, நீ போய் சொல்ற, என்கிட்ட உண்மை மறைக்கிறேன். அட்டிய கணவனுக்கே நீ துரோகம் செய்யறேன். என்ன என் முன்னாள் நிற்காதே.